நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கையும் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கையும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 December 24 சனிக்கிழமை அதிகாலை பதிவு. முதலில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கோடியக்கரைக்கு நேர் கிழக்கே 444 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இது இலங்கையோட திரிகோணமலைக்கு முல்லைத்தீவிற்கு கிழக்கு வடகிழக்காக 333 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு தென்மேற்காக நகர்ந்து நாளை கிறிஸ்மஸ் அன்று மதியம் December 25 மதியம் திரிகோணமலை முல்லைத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து அது புத்தளம் மற்றும் கொழும்பு இடைப்பட்ட பகுதியில் மீண்டும் மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கன்னியாகுமரிக்கு தெற்கு புறமாக அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் வடகடலோர பகுதிகளில் வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கும். கடற்கரையில் தரையில் ஏறாத காற்று. கடலிலே ஆழ்கடலிலே 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று சுழன்று கொண்டிருக்கிறது. இது இலங்கையை வட இலங்கையை நெருங்கும் பொழுது வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்ட கடலோர பகுதி குறிப்பாக பாக் ஜலசந்தி பகுதியில் கடல் கடும் சீற்றமாக இருக்கும். அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட கடற்பகுதி கடும் சீற்றமாக இருக்கும். கடந்த மான்டோஸ் புயலப்போ ஆரம்பத்தில் கடல் சீற்றமாக இருந்துச்சு, பிறகு அந்த கடல் நீர் தான் சென்னையை நோக்கி விலகியது, இங்கே உள்வாங்கியது. காற்றோட அதாவது தரைக்காற்று உள்ளே இறங்கியதன் காரணமாக கடல் தண்ணியை உள்ளே தள்ளி திருவள்ளூரில் மேலே எழுப்பியது. ஆனால் இப்போ கடற்காற்று உள்ளே வரும் என்பதனால் கடலிலிருந்து அலையானது எழுச்சி கூடுதலாக இருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தின் அனைத்து கடலோர பகுதிகளிலையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளை கொஞ்சம் பத்திரமாக கட்டுங்க, அவ்வளோதான். ஆனால் இது புயல் அல்ல, தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும், அவ்வளவுதான். இந்த மண்டலத்தால் கடல் அதிகபட்ச சீற்றம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடியக்கரை முனை. இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதி, கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் கடல் உச்சபட்ச சீற்றமாக இருக்கும். கடல் கொஞ்சம் ஏறி உப்பளங்களில் கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேதாரண்யம் மற்றும் பஞ்சநதிக்குளம் நடுச்சேத்தி போன்ற உப்பள பகுதிகளில் கடல் கொஞ்சம் ஏறி ஏற வாய்ப்பு இருக்குது. கடல் தண்ணி உப்பளங்களில் உப்பு பாத்திக்குள்ளற கடல் மட்டம் ஹைடைடு காரணமாக ஏரியும் அந்த தாழ்வு மண்டலம் இலங்கிட்ட வரும்பொழுது கடல் சீற்றமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் வழக்கத்திற்கு அதிகமான அலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உப்பளங்களுக்குள்ளே தண்ணி ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அலையாத்தி காட்டில் நீர்மட்டம் கொஞ்சம் உயரும், அலையாத்தி காட்டோட நீர்மட்டம் கொஞ்சம் உயரும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இது வந்து புயல் அல்ல, அச்சப்பட வேண்டாம். கடல் தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே நுழையாது. உப்பு அளத்துக்குள்ளற உப்பு பாத்தியில் கொஞ்சம் ஏறும். உப்பு அளங்கள் மட்டுமல்லாமல் அலையாத்தி காட்டு பகுதியிலையும் கொஞ்சம் நீர்மட்டம் உயரும். அதே போல் கடல் கடும் சீற்றமாக இருக்கும். ஆறுகாட்டுத்துறை தோப்புத்துறை அதே போல் வேட்டைக்காரன் இருப்பு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளப்பள்ளம் வானமன் மகாதேவி வேளாங்கண்ணி நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் அப்படியே வடகடல் இந்த டெல்டா மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பகுதியில் தான் கொஞ்சம் கடல் அதிகமாக சீற்றமாக இருக்கும். இது நிகழ்வு கிழக்கு காற்றை தமிழகத்தில் கொண்டு வரும் என்பதனால் நீண்ட தூரத்திலிருந்து காற்று வருகிற காரணத்தினால அலை கொஞ்சம் எழுச்சி அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இன்று மாலையிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். நாளை தான் கொஞ்சம் கடல் நல்ல சீற்றமாக இருக்கும்.
அடுத்தபடியாக கடல் எங்கே உள்வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கேரள பகுதிகளில் கொஞ்சம் இறங்கியிருக்கும், கன்னியாகுமரி பகுதியில் கொஞ்சம் இறங்கியிருக்கும், ஆனால் மன்னார் வளைகுடா போனோம்னா மீண்டும் கடல் மட்டும் உயரும், ஏறி இருக்கும், கடல் சீற்றமாக இருக்கும். இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடா சென்று வடகிழக்கு காற்றை கோடியக்கரை முனை அதாவது பாக்ஜல சந்தி வழியாக இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பாக்ஜல சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக காற்றை ஈர்க்கும் என்பதனால் வலுவான காற்று மன்னார் வளைகுடா வழியும் பாக்ஜல சந்திலையும் வடகடலோரத்திலையும் இருக்கும். குமரிக்கடல் பகுதியில் கண்டிப்பாக வலுவான காற்று இருக்கும். நிகழ்வானது மீண்டும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு நோக்கி தீவிரமடைந்து செல்ல இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஒரு சடன் பிக்கப் வந்து கன்னியாகுமரி கடற்பகுதியில் குமரிக்கடல் பகுதியில் இருக்கும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்குள் இறங்க வேண்டாம், மீன்பிடிக்க கடலுக்குள் இறங்க வேண்டாம். வரக்கூடிய 28ஆம் தேதி வரைக்கும் தயவு செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரபிக்கடலுக்கு இது போகும்பொழுது லட்சத்தீவுக்கு தெற்கு புறமாக தான் போகும், அங்கேயும் போய் தீவிரமாக போகும். அங்கே 27ஆம் தேதிக்கு பிறகு லட்சத்தீவு பகுதியில் மாலத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது. வடக்கு கேரளா பகுதியில் மீன்பிடிக்கலாம், ஆனால் அதுவும் 2 நாட்களுக்கு ஒத்தி போடுங்கள். 27, 28 தேதி மீன்பிடித்தலை ஒத்தி போடுங்கள். 27, 28, 26 மாலை கூட அந்த காற்றோட வேகம் சற்று அரபிக்கடலில் லட்சத்தீவு பகுதியில் அதிகரிக்கும். ஆக 28ஆம் தேதி வரைக்கும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். தமிழகம் மற்றும் மன்னார் வளைகுடா, தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடலோரம் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி இலங்கை சுற்று வட்டார கடற்பகுதி மீனவர்கள். அடுத்து இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிகழ்வானது முல்லைத்தீவு திருகோணமலையை நிச்சயமாக வந்து கரை கடக்கும். கரை கடக்கும் இடத்தில் பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் கனமழையாக இருந்தாலும் அதி கனமழை அதீத கனமழை பாதிக்கும் மழை தெரிகிறது இலங்கைக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், உறுதியாக எடுத்துக்கொண்டு கவலை அடைய வேண்டாம். பாட்டிக்கொலா, கல்முனை, அப்புறம் வந்து அக்கரைப்பட்டு, அம்பாரா இந்த பகுதிகளில் திருகோணமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கலாம். அதே போல் இலங்கையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைச்சிகர பகுதிக்கு சற்று வடக்கு புறம் கண்டி பகுதி மற்றும் கொழும்பு, கோட்டை, கண்டி, அதற்கு உள்ளே கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே, அதாவது அனுராதாபுரத்திற்கும் தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதீத கனமழை வாய்ப்பு தெரிகிறது. முல்லைத்தீவு திருகோணமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிக்கும் புத்தளத்திற்கு தெற்கே இருக்கிய பகுதிக்கும் அதீத கனமழை வாய்ப்பு தெரிகிறது. வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இலங்கையோட தமிழர் பகுதிகளுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அளவான மழை, காற்று அச்சம் வேண்டாம், காற்று பெரிதாக பாதிப்பை தராது. ஆக ஏறியதும் செயலிழந்துவிடும், நல்ல மழைப்பொழிவை தரும். உங்கள் மழைப்பொழிவு தேவைதான். இந்த நிகழ்வு வரட்டும், மண்டலம் வந்தால்தான் மழையே தருகிறது. மண்டலம் வரட்டும், மழையை எதிர்ப்பு நோக்கி இருப்போம், மழைநீரை சேகரிப்போம், நல்ல மழை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். மழை இன்று மாலைக்கு மேல் தொடங்கும், இரவிலிருந்து கண்டிப்பாக தொடங்கும். நாளை 25ஆம் தேதி, அடுத்த நாள் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 3 நாட்களுக்கு கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு. அது அடுத்த நிகழ்வு 8ஆம் தேதி வரும், அதுவரை இடைவெளி கொடுக்கும். 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். அதோடய தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது, முடிவை அறிவிக்கிறேன். அதேபோல் ஜனவரியில் இறுதியில், அதாவது பொங்கலுக்கு பிறகு ஒன்றும் ஜனவரி இறுதியில் ஒன்றும் சாதாரண நிகழ்வாக இருக்கிறது, அதுவும் இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவை தரும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள், அச்சப்படாமல் காற்று அச்சம் போக்கி மழைநீரை சேகரித்து மழை பெறுவோம். இலங்கையோட அதாவது அம்மந்தோட்டாவுக்கு வடக்கே கல்முனை மற்றும் கல்முனைக்கும் புத்தளத்திற்கும் இடைப்பட்ட பகுதி வச்சுக்கலாம், கண்டி சுற்று வட்டார பகுதி, கண்டி மற்றும் ரத்னபுரா மற்றும் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அம்பாறை கல்முனை இடைப்பட்ட பகுதிக்கு அதிக மழை வாய்ப்பு தெரிகிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.